ஃப்ரெண்ட்ஸ், தமிழக சுகாதாரத்துறையில் தான் வந்து உங்களுக்கு வேலைவாய்ப்புன்னு வந்திருக்கு. ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு கல்வி தகுதி வந்து நீங்கள் குறைந்தபட்சம் 8th நீங்கள் பாஸ் பண்ணி நீங்கள் டிகிரி வரைக்குமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், டேப் டெக்னீஷியன் இந்த மாதிரி கேட்டகரிக்கெலாம் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் இல்லாமல் தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க. சேலரி வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே 15,000 ரூபாய்க்கு மேலே தான் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். ஸோ தமிழகம் முழுதும் அனைத்து மாவட்டத்தினருமே விண்ணப்பிக்கலாம். இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ், இதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ். உங்களுக்கு வந்து பாருங்கள் எங்கேருந்து இந்த வேலைவாய்ப்பு வந்திருக்குன்னா, டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டியில் தான் இந்த வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையிலேருந்து இந்த வேலைவாய்ப்பு வந்திருக்கு. ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரு, MPHW, அதுக்கப்புறம் ஓடி டெக்னீஷியனுங்கிற கேட்டகரி, ரேடியோகிராஃபரு, லபார்ட்டரி டெக்னீஷியன் கேட்டகரிக்கெலாம் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளிகேஷனை வந்து நேரில் போய் தான் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். எந்த அட்ரஸில் போய் நீங்கள் வாங்கணும் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ விண்ணப்ப படிவங்களை ஈரோடு துணை இயக்குனர் சுகாதார பணிகள் திண்டல் அலுவலகத்தில் வந்து நேரில் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் நேரில் போய் அப்ளிகேஷன் ஃபார்மை வாங்கிக்கோங்க. கரெக்டாக உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து செல்ஃப் அட்ரஸ்டாக நீங்கள் வந்து இணைச்சி அதை வந்து பார்த்தோன்னா நீங்கள் போஸ்டலில் வந்து சென்ட் பண்ணணும். எந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா, இங்கே மேலேயே வந்து பாருங்கள் விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நிர்வாக செயலாளர், துணை இயக்குனர், சுகாதார பணிகள், மாவட்ட நலவாழ்வு சங்கம்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஈரோடு மாவட்டம். இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து பார்த்தோன்னா போஸ்டரில் வந்து நீங்கள் சென்ட் பண்ணும். நேர்லேயும் நீங்கள் கொடுக்கலாம், அப்படி இல்லைனா நீங்கள் ஸ்பீட் போஸ்ட் மூலியமாக கூட நீங்கள் சென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 25 ஆகஸ்ட் வந்து இதுக்கான லாஸ்ட் டேட்டு, அதுக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து மொத்தமாக ஒரு 5 விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து நீங்கள் லேப் டெக்னீஷியனுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் 13,000 ரூபாய் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th வந்து நீங்கள் மினிமம் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். 12th மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் லேப் டெக்னாலஜிக்கான கோர்ஸ்க்கான சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து உங்களுக்கு வந்து பாருங்கள் ரேடியோகிராஃபருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா 13,300 ரூபாய் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து DRDT வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். டிப்ளமோ இன் ரேடியோ டயாலிசிஸ் கேட்டகரிக்கு வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். ஓடி டெக்னீஷியனுக்கு வந்து 15,000 ரூபாய் சேலரி வந்து வரும். டிப்ளமோவில் வந்து நீங்கள் ஓடி டெக்னீஷியன் வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். MPHW வந்து பாருங்கள் 8th பாஸ் பண்ணாலே இதுக்கு வந்து எலிஜிபிள். தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 8,500 ரூபாய் சேலரி வந்து வரும். டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்குலாம் 13,500 ரூபாய் சேலரி. இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்கள் ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கணும், கம்ப்யூட்டர் நாலேஜுமே உங்ககிட்ட வந்து இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஸோ டிப்ளமோலாம் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் ஆஃபீஸ்க்கான சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். டைப் ரைட்டிங் நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்சுவல் கேட்டகரி தான் வந்து எடுக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க இந்த வேலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.